நம்மளோட வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பும் இல்லாம பார்க்க பீப்பிள் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மயில்சாமி அண்ணன் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறது தான் எம்ஜிஆர், குட்டி எம்ஜிஆர். ஏன்னா அவர் உதவின்னா யார்ட்டையும் இல்லைன்னு சொன்னதே இல்லை. முதல்ல நான் முதலிடம்னு ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். ஷூட்டிங் போனோன்னே அங்கே ஒரு நாலு விதவை பெண்களுக்கு என்ன பண்ணார்னா, அவரே நான் தெரிஞ்சுக்கிட்டு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்தையும் விதார்த்து ஏட்டை வந்து கேட்குறேன். நீ ஒன்று வாங்கி கொடுமாப்பில், நான் ஒன்று வாங்கி கொடுக்குறேன் மாப்பிள, நீ ஒன்று வாங்கி கொடுமாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நாலு தையல் மிஷினு அதை வாங்கி கொடுக்க வைக்கிறார். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு நண்பர், என்னுடைய நண்பர் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தது. அந்த நிமிஷம் வந்து பணம் பரட்ட முடியல. அந்த டைமிங்கில் ஏன்டா கவலைப்படுறேன், நான் பரட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் காசு தருவாங்கன்னு அவர் ஒரு லிஸ்ட் வச்சுருக்காரு. அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு 50,000 ரூபா கலெக்ட் பண்ணி இம்மிடியட்டாக கொடுத்தார். இப்படி இங்கே இருக்கவங்க எத்தனையோ பேருக்கு அவர் வந்து செஞ்சுருக்காரு. இன்றைக்கி நமக்கு எங்கள் முன்னாடி வச்சோடனே எல்லோரும் இங்கே வந்து நிற்கிறோன்னா அது காரணம் வந்து அவர் பண்ண விஷயம். சிவபக்தர், ஒரு மனசில் படுத்து பேசக்கூடிய ஒரு ஆள், ஒரு தைரியமான ஒரு நண்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணன் அவர் இறந்துட்டாரு அப்படின்ற அந்த செய்தி கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது? அதிர்ச்சி தான். எனக்கும் அவருக்கும் ஒரு அதிகமான பழக்கம் இல்லைனாலும் அவர் அதிகமாக பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டு தெருவில் வந்து மழை பெய்யும் போதெல்லாம் அவர் ஆஃபீஸில் கொண்டு போய் வச்சுருக்காரு, வீட்டுக்கு வந்து சோறு போட்டிருக்காரு. நான் கண் எதிர்க்க பார்த்துருக்கேன். என் பேரும் நல்ல மனுஷன். இதுமாரி யாரும் சுயநலம் இல்லாத மனுஷன், எதிர்பார்த்து இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதுமாரி ஒரு மனுஷனை ரொம்ப ரொம்ப பார்க்குறது கஷ்டம். நீங்கள் ஒன்றா சொல்லலாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு, சொல்லவே முடியாது. அதுமாரி இருக்கிறது, அதுமாரி வாழ்ந்து ஒரு கடவுள் அதுமாரி. ஸோ மயில்சாமி அப்படின்ற அந்த பேர் கேட்டாலும் அவர் முகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம் என்னன்னு சொல்ல முடியுமா? அவர் எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போது அவர் மிமிக்ரி ப்ளஸ் காமெடி ப்ளஸ் அவர் அந்த தெருவில் நடமாட்டமாக அதிகமாக பார்த்துருக்கேன் நான். இந்த சாலைகிராமல் நான் சுற்றி நான் இருக்கேன் நான், இப்போ நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் ஸ்ட்ரீட் ஆண்டெல்லாம் ஒருவர் நான் எளிமையாக இருப்பார். ஒரு இதுவே பந்தாக இருக்காது, ஒன்றுமே இருக்காது, சாதாரணமாக இருப்பார், நல்ல மனுஷன். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி மயில்சாமி அவருக்கும் உங்களுக்கும் பழக்கம்? எனக்கு மயில்சாமி வந்து ஒரு 10-12 வருஷமாக தெரியும். நானும் அவரும் தினம் காலையில் எங்கள் வாக்கிங் வருவோம். காலையில் பெரும்பாலும் ஒரு 7-7:30 வாக்கிங் வந்துடுவார். நாங்கள் ஒரு 4-5 நண்பர்களாக சேர்ந்து வாக்கிங் போவோம். சில நாள் வந்து ஷூ போடாமல் வருவார். நான் கேட்பேன், ஏன் ஷூ போடாமல் வந்தீங்க, இன்றைக்கி வாக்கிங் வரலையா? இல்லை பிரதர், நேற்று கொஞ்சம் டயர்ட் வேலை அதனால் வரலன்னு வர. மற்றபடி டெய்லி ரெகுலராக வருவார். இந்த கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் வந்துட்டு இருந்தார். காலையில் வந்து எல்லாருக்கும் சகஜமாக பேசுவார், எல்லாருக்கும் நல்லா பேசுவார். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் கொஞ்சம் சரியாக வரதில்லை, கேட்டால் எல்லோரும் வந்து பிரச்சனையால் வரலன்னாரு. பொதுவாகவே அவர் எல்லாத்துலேயும் இறக்கமான குணம், நல்ல குணம் தான். இன்னும் கிட்ட இந்த பார்க்கில் வாத்துகளுக்கெல்லாம் நிறைய இதெல்லாம் பண்ணுவார். அவர் வந்து ஒரு பெக்யூலியரான சவுண்டு கொடுத்துருந்த அந்த வாத்துகள் எல்லாமே வந்து அவருக்கு அப்படியே வந்து நின்றுரும். அவருக்காக அவர் அந்த தீனி போடுறதுக்காக வந்து நிற்கும். அதனால் அவர் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, அப்பாற்பட்ட பறவைகள் இல்லை எல்லாத்துக்குமே அவர் வந்து அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவர் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் பார்ப்பேன், என்னண்ணே என்னுவேன், அவரும் என்ன பிரதர் அண்ணுவார். சரி, சில விஷயங்கள் நல்லா பேசுவோம், நல்லா மனிதர், அவ்வளோதான். மற்றபடி கொஞ்ச நாள் இருந்திருக்கணும். திருவண்ணாமலைக்கு ரெகுலராக போவார், எங்களையும் கூப்பிடுவார். நாங்கள் வேலைக்காரங்களால் போக முடியல, பட்டு வாங்க என்னவர் கொஞ்ச நாள் இருந்து நல்லா இருந்திருக்கும். அவர் கூட உங்களுக்கு இருந்த மறக்க முடியாத தருணங்கள் நிறைய இருக்குங்க. நாங்கள் அவரெல்லாம் சேர்ந்து நிறைய வெளியே போவோம். அந்த அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு போவோம். வாங்க பிரதர், நான் அவர் நல்லா டீ கடைக்கு கூட்டும் போகிறேன், அங்கே தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த ஹோட்டலில் அந்த இங்கே இருக்க சாலிகிராமம் இருக்கிற ஹோட்டலில் பொங்கல் சாப்பிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், வாங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி யாராவது காலையில் வாக்கிங் வந்தால் கூட எல்லோரையும் கூட்டு போயிடுவார். கூட கூட்டு போய்ட்டு டீ வடை, ஆனால் ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு கடை சொல்லுவார். அவர் இங்கே தான் நல்லாயிருக்கும், இங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லுவார்.
அவங்களும் வந்து இவரை பார்த்த உடனே நல்லதாக இது பண்ணுவாங்க. பெரும்பாலும் காலையில் நேரத்தில் இங்கே தான் இருப்பார். காலையில் வந்து கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் பார்க்கில் தான் ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருப்போம். அது நமக்கு அது வந்து அவரை பார்க்கும்போதே அந்த வாத்துகள் அந்த மீன்கள் கூட சொல்லலாம் எல்லாமே வந்து ஓடி வரும். அது வந்து நமக்கு நம்மளை மாதிரி ஆளெல்லாம் பார்க்குறதுக்கு குழந்தைகள் பார்க்குறதுக்கு எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வாத்தை இங்கே பார்க்கில் கொண்டு வந்து போட்டு அது வளர்த்ததுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி அவர் செஞ்சுருக்கார். சுரி சொன்னால் நல்லவர், நல்லவர் வாழ்வார், அதுதான் அவரை பற்றி ஒரு நல்ல மனிதன் ரொம்பவும் இப்பவும் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவர் இறந்துட்டார்ல, ஸோ அந்த செய்தி காலையில் வாக்கிங் வரும்போது தான் 6:30 எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னார். நம்ம ப்ரொடியூசர் ஃப்ரெண்டு இருந்தார், அவர் சொன்னார் இந்த மாதிரி இறந்தாருன்னு. ரொம்ப உடனே பக்கத்தில் தானே நடந்து போயினார், போய் பார்த்தேன். ரொம்ப ஒரு சங்கடமான கஷ்டமாக இருந்தது. ஓகே, ஓரளவுக்குல இப்போ எல்லாமே நம்ம தாங்கினோம் இல்லையா, அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு லாஸ். இப்போ வந்து சொல்லியிருந்தீங்க 10-12 வருஷமாக தெரியும் அப்படின்னு. ஆமாம், அவர் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய மறக்க முடியாத தருணங்கள் எதாவது இருக்குமா? மறக்க முடியாதுன்னா நிறைய விஷயங்கள் அவர் பேசுவார், நல்லா பேசுவார். எங்களோட சமுதாயத்தில் அவர், நாங்கள் வந்து கேரளாவில் சேர்ந்த எங்கள் என்எஸ்எஸ் சமுதாயத்தில் அவர் வந்து நல்லா பேசி கொடுத்துருக்காரு. அது ஒரு ரொம்ப மறக்க முடியாத ஒரு சமாச்சாரம். அந்த மீட்டிங்கில் அவர் ரொம்ப நல்லா ஒரு வாய்ப்புகள் பேசினார். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், பார்க்குக்காக நிறைய செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கப்புறம் வந்து யார் எடுத்து பண்ணுவா அந்த மாதிரி? அது எனக்கு தெரியல. ஆனால் அவர் இருக்கிற வரலும் வந்து எனக்கு எங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது. சிசிடி கேமரா இதுக்கு முன்னெல்லாம் வந்து இதில் வந்து ஒரு மியூசிக் போட்டுக்குன்னே இருப்பாங்க, அதெல்லாம் கூட அவர் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தார். இப்போ அது கிடையாது. ஒரு காலையிலானவே வந்து ஒரு பயபக்தியோடு அந்த மியூசிக்கெல்லாம் வந்து நின்றுது. அதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு மறக்கவும் முடியாது, அந்தளவுக்கு பண்ணார். நீங்கள் எப்போ அவரை முதல் முதல்ல பார்த்தீங்க, எப்போ சந்தித்து பேச? ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஏரியாவில் நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நான் 15 வருஷமே அவர் எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் வீடும் இங்கே தான், பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு சந்திக்கும்போது, சீதா எங்கே இருக்கு நீங்கன்னு கேட்டார். இது போல் கடை வச்சுருந்து, ஓ அந்த கடையாக உங்களுக்கு, ஆமாம். அப்போத்துலேருந்தே எனக்கு வந்து சில விஷயங்களெல்லாம் கூடவே நான் போயிருக்கிறேன். சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூடவே போயிருக்கேன். அவங்க பையன் கல்யாணத்துக்கும் போயிருக்கிறாங்க, எல்லா இதுக்கும் நான் போயிருக்கிறேன். மயில்சாமி சார் வந்து வாக்கிங் போகும்போது அவர் கொலுக்கு கூப்பிடுவேன். அப்புறம் வந்து அவர் வந்து என்னோட வீட்டுக்கு, அப்புறம் நான் வரேன், என்னோட மனைவியோடு வரேன்னு சொன்னார். அப்புறம் வந்து எப்பொழுதுமே நம்ம எல்லாம் பாசமாக அன்பா, பிரியா எப்படி இருக்கா, பிரபா எப்படி இருக்கு, சோலசாய் எப்படி இருக்காரு, எல்லா குடும்பமும் அவர் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காரு. யசோதா நீ நல்லா இருமான்னு என் அம்மா சொல்லுவார். அவர் ஒன்றே என்ன சொன்னார், யசோதாம்மா அடுத்த கொலுவுக்கு நான் வரேன், நீ கவலைப்படாத, நான் இல்லாட்டியும் நான் எப்பொழுதும் நான் கொலுவில் உன்னோட நான் இருப்பேன்னாரு. எப்பொழுதும் அன்னதானம் போகிறாரு. உண்மைக்கு அவர் ஒரு சிவன் அடியார். நான் போகிற சிவனுக்கு ஒரு சத்தியமாக சொல்கிறேன், அவர் மாதிரி நல்ல ஒரு இறைவன் கொடுத்த வரம் மயில்சாமி சார். வாழ்க்கை சார். நேத்தியா வந்து சொல்லியிருந்தீங்க இந்த பார்க்காக நிறைய செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்த மக்கள் எல்லாருமே அவர் ஃபோட்டோ வச்சோடனே வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்பயே தெரியுது அவர் எவ்வளோ உழைச்சிருக்காரு இந்த பார்க்காக. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து மயில்சாமி அவர்கள் இல்லை அப்படின்னும் போது அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறதுன்னா, அதான் எங்களுடைய இப்போது உயர் அதிகாரிகிட்ட பேசுனா எங்களுக்கு முதல்ல ஈஸியாக இருந்தது. அவர்கிட்ட பேச பண்ணால், அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணால் உடனே எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், இவர் பேச முடியல இல்லை நானே பேசித்தரேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட கோயில் அரணா, இப்போ நான் திருவண்ணாமலை போனேன்னா அங்கேருந்து ஃபோன் அடிப்பேன், சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ எனக்கு திருப்பி நான் திருவண்ணாமலைக்கு போனால் எப்படி நான் போய் நேராக சுவாமியை பார்ப்பேன்றது எனக்கு ஒரு இதுவாக இருக்குது. அது ஒரு பெரிய கஷ்டம். அப்புறம் இங்கே அந்த சிரிப்பு, அந்த கலகலப்பு போயிடும் இந்த பார்க்கில். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். இங்கெல்லாம் நாங்கள் இதோ அந்த இடத்துல தான் உட்காந்து எல்லாம் நாங்கள் ஒரே ஜாலியாக கலகலன்னு பேசினிருப்போம், அது மிஸ் ஆகும். அதான் பெரிய இது. நீங்கள் முதல்ல அவரை எப்போ பார்க்கில் மீட் பண்ணீங்க, என்ன பேசுனீங்க? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டையில் தண்ணி இல்லை. அப்போ நாங்கள் வந்து வேலை செஞ்சுருந்தோம். வந்து நிறைய செடிகள்லாம் வளர்ந்துருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வேலை செஞ்சு. இங்கே வந்து ட்ரீ பேங்க் முல்லைவண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து அவருடைய குரூப்பை வச்சு, அவரும் ஒரு சோசியல் சர்வீஸ் மேன் தான். அவர் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தார். அப்போ நான் உள்ளே இருந்தேன். நான் உள்ளேருந்து க்ளீன் பண்ணும்போது சார் வந்தார். சார் வந்து பேசியிருந்தார். அப்போ எனக்கு தெரியாது அவர். அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவரோட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு செல்ஃபி அவனை அவரோட எடுத்துகிட்டு, அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அவரோட இருந்து.
அதுக்கப்புறம் இங்கே வர ஆரம்பிச்சதுலேருந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் கூட நடந்த மறக்க முடியாத தருணங்கள் பார்க்கில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி, அவர் வந்தாலே கலகலன்னு இருக்கும், நாங்கள் ஒரு 10 பேர் ஜாலியாக சிரிச்சிருக்கோம், அதில் எதாவது மறக்க முடியாத ஒரு விஷயம். மறக்க முடியாதது, காலை நேரத்தில் வாக்கிங் முடிச்சுட்டு அவரோட டிஃபன் சாப்பிட போவோம் பாருங்கள். முந்தினாலே இங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு மீன் வாங்கி கொடுத்துருவாரு, அவங்க மீன் குழம்பு வாங்கி செஞ்சு வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலம்பரை இவங்கெல்லாம் வாக்கிங் போயிட்டு அந்த மீன் குழம்பை எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு, நான் வெஜிடேரியன் அதை நான் சாப்பிட மாட்டேன், மீன் குழம்பை எடுத்துகிட்டு அவங்க நான்வெஜிடேரியன் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா சாப்பிடுவாங்க. எனக்கு மட்டும் தனியாக முறையில் தனியாக உட்காந்து இட்லி தோசை தனியாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி இங்கேருந்து வானகரத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள், இதெல்லாம் மறக்க முடியாது. அண்ட் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி அவர் எங்கள் கூடலாம் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் மிமிக்ரி பண்ணி காட்டியிருக்காரு, காமெடியெலாம் நிறைய சொல்லியிருக்காரு, அதை பற்றி எதாவது ஷேர் பண்ண முடியுமா? அது டக்குன்னு மறந்து போச்சு, பட் ஆனால் இந்த இடத்துல உட்காந்துன்னு ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லி ஆயிப்பார், இவர் அப்படி பண்ணார், அவர் இப்படி பண்ணார், அவருடைய சினிமா வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே கொஞ்சம் சொல்லுவார். பிற்குரிய நகைச்சுவை நடிகர், என்னுடைய அருமை மாமா, இறந்த 4வது நாளாகிறது. அவரை எல்லோருக்கும் நகைச்சுவை நடிகராகத்தான் தெரியும். அவர் புரட்சி தலைவரை போல் ஒரு வள்ளல் என்பது ஒரு சிலர் அறிந்ததே. நகைச்சுவையாலும் தன் சிரித்த உள்ளத்தாலும் ஏன் நாம் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்க்கில் இருக்க இந்த குளத்துக்கும் குளத்தில் இருக்க ஒவ்வொரு மீனுக்கும் தான் ஒவ்வொரு நாளும் இறை போட்டு பசியாற்றியவர். நகைச்சுவையால் மட்டுமல்ல, இந்த சாலிகிராமத்தில் ஒரு நடிகராக கூட இல்லாமல் எல்லா இடத்திற்கும் எல்லா தெருவிற்கும் சென்றவர். மழை காலங்களிலும் சேதத்திலும் தன் சொந்த காசில் எல்லாருக்கும் ஏழைகளுக்கு உதவியவர். அதனால்தான் அவர் இறப்பிற்கு இந்த தொகுதியில் உள்ள அனைவரும் சேர்ந்து வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். மாபெரும் மனிதர், மாபெரும் என் அன்புக்குரிய மாமா, உங்களுடைய ஆத்மா என்றென்றும் சாந்தியடைய இந்த சாலிகிராம மக்கள் சார்பாக. இறப்புக்கு முதல் நாள் கூட என்னுடன் பேசிக்கிட்டு தான் இருந்தார், அவர் வீட்டு வாசப்படியில், அது எல்லோரும் தெரிந்தது. எங்களோட மயில்சாமி மாமாவோட புகழ் உலகம் ஃபுல்லாக பரவலை, என்னோடய வாழ்த்துக்கள் சார். மயில்சாமி அவர்களை நீங்கள் இந்த பார்க்கில் எப்போ மீட் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? சார், ரெகுலராக வருவார் சார், வெளியில் வாக்கிங் வந்துட்டு இங்கே வருவார். வந்தோடனே உள்ளார அந்த வாத்து மாதிரி கத்துவார், இங்கே வாத்துக்கள் அந்த குளத்தில் நிறைய இருக்குது, வெளியில் இருந்து வாத்து மாதிரி கத்துனா எல்லாமே இங்கே வந்துடும். வந்தோடனே அந்த பொரியெல்லாம் வாத்துக்கு போட்டுட்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக எல்லாமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷர் வந்து திடீர்னு இறந்துட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னு எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு இதே பார்க்கில் தான், ஏன்னா நாங்கள் வந்து பார்க்கு ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு குரூப் வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்பு, அதில் நான் கவனிக்கல காலையில். ஆனால் அந்த பார்க் இந்த பார்க் வந்த பிறகு தான் அவர் இறந்துட்டாருன்னு எனக்கே தெரியும். அதுக்கு பிறகு தான் அப்புறம் வீட்டுக்கு எல்லாமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே போயிட்டோம், போயிட்டு இது அஞ்சலி செஞ்சுட்டு வந்துடுவாங்க. எப்போ அவர் முதல் முதல்ல பார்க்கில் மீட் பண்ணீங்க, அண்ட் அவர் கூட நடந்த உங்களுக்கு நடந்த முக்கியமான தருணங்கள் மறக்க முடியாத? இல்லை, நான் ரொம்ப நாளாக பல வருஷமாக நான் அவருக்கு தெரியும், அதோட பார்க்கல. கடைசியில் கூட தமிழ் குடிமகன் அவரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். பொதுவாக எந்த ஒரு கலைஞனுக்கும் வந்து மரணமே இல்லை, அழிவே இல்லை, எப்பவும் அவருடைய கலை மூலியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. அந்த வகையில் மயில்சாமி அவர்களும் கண்டிப்பாக அவருடைய கலை மூலியமாக மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் அவர் செஞ்ச அந்த பல நல்ல விஷயங்களும் தான் கண்டிப்பாக வாழ்ந்துட்டே இருப்பார். முக்கியமாக இந்த பார்க்கில் அவருடைய நண்பர்கள் சொன்னதை வச்சே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் மயில்சாமி அவர்கள் அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் மூலியமாக மட்டும் இல்லாமல், கலைகள் மூலியமாக மட்டும் இல்லாமல், இந்த பார்க்கில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் மூலியமாகவும் வந்து வாழ்ந்துட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் சொன்னதை வச்சு நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. முக்கியமாக அவருக்கு இந்த இடத்துல, அதாவது அவர் நடந்த சிரித்து பேசின இங்கே இருக்க மீன்கள் வாத்துகள் நாய்களுக்கு அவர் வந்து சாப்பாடு உணவு கொடுத்த இந்த இடத்துல அவருக்கு வந்து இதயாஞ்சலி செலுத்தினதில் சினிஉலகம்க்கு வந்து ரொம்பவே ஆத்ம திருப்தியாக இருக்குது. இந்த இடத்துல நாங்களும் மயில்சாமி சார் அவர்களுக்கு எங்களுடைய இதயாஞ்சலி வந்து செலுத்திக்கிறோம். அண்ட் மிஸ் யூ மயில்சாமி சார். ஆண்டவன் எழுதுனது மாற்றவே முடியாது. நம்ம ஒரு மன ஆறுதலுக்கு அப்படி நடந்து போச்சு இப்படி நடந்து போச்சு சொல்லலாம். அவர் ஒரு சிவபக்தன், இன்னைக்கு 3 தடவை பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் டாக்டர் சொன்னெல்லாம் அந்த ஏரியா முழுக்க இன்றைக்கு அழுதுட்டு இருக்குன்னு சொன்னால் மயில்சாமி எழுந்தது பெரிய ஒரு இழப்பு.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன், நல்ல உள்ளம் படைத்தவர். புரட்சித்தலைவர் அம்மாவுக்கோ இல்லை புரட்சித்தலைவர் எம்பியாருக்கோ அல்லது நம்ம கலைஞர் ஐயாவுக்கோ இருந்த மாதிரி அதுக்கு மேலே நினைக்கலாம். கூட்டங்கள் இன்னைக்கு அவ்வளோ பேர் வந்து ரஜினி சார் வந்து இவ்வளோ தூரம் பேசுவேன்னு சொன்னால் உண்மையிலேயே அதெல்லாம் பெரிய கொடுப்பன ஒரு பழைய பழக்கம் தான்.